வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சில ஆங்கில வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய செய்தித்தாள் நிகழ்ச்சியிலேருந்து ஒரு செய்தி வந்திருக்குது. என்ன செய்தி வந்திருக்குன்னா, திருவல்லிக்கேணி தொகுதியில் சில பேர்கிட்ட பேட்டி எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த குடியுரிமை சட்டம் பற்றின ஒரு செய்தி. அதில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். 68-year-old ஷம்சுதீன் ரன்ஸ் அ பிரிண்டிங் ப்ரெஸ் இன் சென்னைஸ் பர்ஸ்லிங் ட்ரிப்ளிகேன் லொக்காலிட்டி. இப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை பர்ஸ்லிங். அந்த டீயை உச்சரிக்கக்கூடாது. பர்ஸ்லிங்னால் ரொம்ப பரபரப்பான, நிறைய மக்கள் நெருக்கடியான ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி சொல்லலாம், த ஏரியா இஸ் பர்ஸ்லிங் வித் பீப்புள். நிறைய மக்களால் சூழப்பட்ட ஒரு பகுதியாக அந்த பகுதி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். அதில் ஒருத்தட்ட பேட்டி எடுத்துருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரா, ஹி பித்திலி டிஸ்கிரைப்ட். பித்திலி டிஸ்கிரைப்ட் அப்படின்னா நேரடியாகவே சொல்வது. ஐ பித்திலி டெல் யூ அப்படின்னா நான் நேரடியாகவே சொல்கிறேன், சுருக்கமாக ஆனால் அந்த பாயிண்ட்டை கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அவர் ஹி பித்திலி டிஸ்கிரைப் தி ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ஸ் மேனிஃபெஸ்டோ. மேனிஃபெஸ்டோனா அவங்களுடைய தேர்தல் அறிக்கை. மேனிஃபெஸ்டோ ப்ராமிஸ் ஆஃப், இந்த வார்த்தையை பாருங்கள், பெர்ஸ்வேட் அப்படின்னு சுவாசிக்கணும். இதை பெர்ஸ்வேடிங் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ரிவோக் தி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெர்ஸ்வேடிங் அப்படின்னா அறிவுரை சொல்கிறது. அட்வைஸ் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக பெர்ஸ்வேட் அப்படின்னு சொல்லலாம். ஐ பெர்ஸ்வேடட் ஹிம் டு டூ ஹையர் ஸ்டடீஸ், நான் அவனை மேல் படிப்பு படிக்கிறதுக்காக அறிவுறுத்தினேன் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், பிஞ்சிங் தி பேபி. பிஞ்சிங்னா என்னது, கிள்ளி விடுறது. குழந்தையவும் கிள்ளி விட்டுட்டு, அண்ட் தென் ட்ரைங் டு ராக் தி கிராடில் டு பேசிஃபைட். ராக் தி கிராடில் அப்படின்னா தொட்டிலையும் ஆட்டுறது. அப்போ இந்த வார்த்தைகள்லாம் இந்த செய்தியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க குழந்தையவும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்கங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த செய்திக்கு போயிடலாம். அடுத்த செய்தி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நேற்று வாட்ஸ்அப் வந்து ரொம்ப நேரமாக, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக வேலை செய்யலை. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் வேலை செய்யலை. அப்போ அவங்களுடைய போட்டி யார், டெலகிராம், சிக்னல், இவங்கெல்லாம் வாட்ஸ்அப்புக்கு போட்டி. அதில் சிக்னல் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சிக்னல் டேக்ஸ் ஸ்பாட் ஷாட்ஸ் அட் வாட்ஸ்அப் ஆஃப்டர் இட் கோஸ் டவுன் ஃபார் 45 minutes. டேக் ஸ்பாட் ஷாட்ஸ், ஸ்பாட் ஷாட் அப்படின்னா நேரடியாக தாக்குவது, அதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சிக்னல் டேக் ஸ்பாட் ஷாட்ஸ் அப்படின்னா சிக்னல் நேரடியாக வாட்ஸ்அப்பை தாக்கியது. ஏன்னா வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய அந்த ப்ரைவசி இஷ்யூஸ்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை சிக்னல் நேரடியாக குறிப்பிட்டாங்க ஒரு செய்தி. அதை பற்றின ஒரு செய்தி வந்திருக்கு. அப்போ அதுலேருந்து நம்ம ஸ்பாட் ஷாட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த செய்தி என்ன, ஒரு படம் வந்திருக்குது, தேன் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குது போல். அதை பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கணேஷ் விநாயகன்ஸ் தேன் இஸ் அன் அண்டர் டாக்ஸ் ஃபைட் அகெயின்ஸ்ட் அ ஃப்ளாட் சிஸ்டம். ஃப்ளாட் சிஸ்டம்னா ஒரு குறைவாக இருக்கிற ஒரு சமூக அமைப்பு முறை. அதில் அண்டர் டாக்ஸ் ஃபைட் அகெயின்ஸ்ட் அ ஃப்ளாட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்டர் டாக் அப்படின்னா என்ன, அண்டர் டாக்னா தோல்வியின் விளிம்பில் நிற்கிற ஒரு மனிதர், வெற்றியே பார்க்காத ஒரு மனிதர், அவர் பற்றின ஒரு கதை, அவருடைய போராட்டம். அப்போ அண்டர் டாக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன வார்த்தை பார்க்கலாம், இது வந்து ஆர்கே நகர் தொகுதி பற்றின ஒரு செய்தி. போன தடவை வந்து தினகரனுங்கிறவங்க அங்கே ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க, டிஎம்கே ஃபீல்டட் அ க்ரீன் ஹார்ன் விச் இன்டென்சிஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ க்ரீன் ஹார்ன்னா என்னது, இப்போ திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி ஒரு க்ரீன் ஹார்னை அங்கே நிறுத்தினாங்க அப்படின்னா, க்ரீன் ஹார்ன் இப்போ ஹார்ன்னா கொம்புங்கிறது தெரியும் உங்களுக்கு, க்ரீன்னா இளமையான பசுமையான, அதாவது யங் ஹார்ன் இப்போ தான் வளர்ந்துருக்குது. இதிலேருந்தே அர்த்தம் தெரிஞ்சிருச்சு இல்லையா, ஒரு புது ஆள், இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக க்ரீன் ஹார்ன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஹீஸ் அ க்ரீன் ஹார்ன் அப்படின்னா அவர் வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஒரு மனிதர். ஹீஸ் அ நியூ கமர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹீஸ் அ யங் ஹார்ன், ஹீஸ் அ க்ரீன் ஹார்ன், இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாம். சரி, அடுத்த செய்தி என்னங்கிறது பார்ப்போம். இப்போது முன்னாடி தமிழ்நாட்டில் காமராஜர்னு ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார், இதெல்லாம் நமக்கு தெரியும். அவரை பற்றிய ஒரு செய்தி இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க, த தென் சிஎம் காமராஜ் வாஸ் வெயிட்டிங் வித் இஸ், இங்கே பாருங்கள் இதை எப்படி வாசிக்கணும், அன்டராஜ் அப்படின்னு வாசிக்கணும். அன்டராஜ்னா என்னது, அவருடைய பரிவாரம், அவருடைய உதவியாளர்கள். இப்போ ஒரு முதலமைச்சர் போகிறாருன்னா அவர் கூட நிறைய அதிகாரிகள் போவாங்க இல்லையா, அவங்கள எல்லாம் சொல்கிறது அன்டராஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஹி வாஸ் வெயிட்டிங் வித் இஸ் அன்டராஜ் அட் அ ரயில்வே கிராசிங். அவர் அவருடைய அதிகாரிகளோடு ஒரு தொடர்வண்டி நிலையத்துக்கு வந்தார். அங்கே ஹி சா எ பாய் ரியரிங் கேட்டில். அப்போ ரியரிங்னா என்னது, ரியரிங்னா வளர்க்கிறது.
இப்போ நம்ம எப்படி சொல்லலாம் ஷீ ரியர்ட் சிக்ஸ் சில்ட்ரன் அவள் ஆறு குழந்தைகளை வளர்த்தாள் அப்படிங்கிற இடத்துல அந்த ரியர் சொல்லலாம் கேட்டில்னா உங்களுக்கு தெரியும் கால்நடைகள் அங்கே ஆடு மாடு மேய்க்கிற ஒரு சிறுவனை பார்த்தாரு அதுக்கப்புறம் தான் அவர் இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இதுதான் அந்த செய்தி அதிலிருந்து நம்ம ரெண்டு வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டோம் அன்டராஸ் அப்படிங்கிற வார்த்தையும் ரியரிங் கேட்டில் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போது ஒருத்தர் அதிகாரிகளோடு வந்தார் எம்எல்ஏ எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சோம்னா ஹீ கேம் வித் இஸ் அன்டராஸ் அவர் பரிவாரங்களோடு வந்தார் ராஜா பரிவாரங்களோடு வந்தார் அப்படிங்கிறதுக்கும் அதை நம்ம பயன்படுத்தலாம் இது வரைக்கும் இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம்